ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இந்த நேரத்துல கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஸ்டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலில் 185,000 கோடி ரூபாய் கொள்ளை அடித்தது யார் என்பது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே தெரியும். அது உங்களில் சேர்ந்தவர்கள் தான், அதில் சேர்ந்தவர் அப்படின்றதுனால திரு சாதிக் பாக்ஷா என்பவர் கொலை செய்யப்பட்டு அது தற்கொலை என்று மாற்றினார்களே, இதற்கு பதில் அளிக்க ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியை பொள்ளாச்சி தொகுதி மக்கள் சார்பாக நான் எழுப்புகிறேன். அடுத்த ஆளை நீங்கள் சுட்டி காட்டுவதற்கு முன்னே மூன்று விரல்கள் உங்களை நோக்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து பேசணும். யாரா இருந்தாலும் அடுத்த ஆள் மேல் பழிய போறதுக்கு முன்னாடி உங்க முதுகில் இருக்கிற அழுக்கை தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து திரும்பி பார்க்க வேண்டும். மெகா கூட்டம்
சிறப்பான முறையில் அமைத்து ஒட்டுமொத்த தமிழர்களின் மக்களினுடைய கூட்டணியாக இதை மாற்றி காட்டியிருக்கிறாங்க. அதற்காக முதலில் அவர்கள் கத்தனிப்பதற்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கும் நமது அன்பு சகோதரர் சி வி மகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே இந்த தொகுதியில சிறந்த முறையில பரிச்சயமானவர். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இந்த தொகுதிக்காக சிறந்த முறையில பணியாற்றி மக்கள் மனதில் நீங்க இணைக்கக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் தான் இந்த தொகுதி வேட்பாளர். அவர் எத்தனையோ திட்டங்களை செய்திருக்கார். அதுல மிக முக்கியமாக இந்த முறையும் நிச்சயம் இந்த தொகுதியை மேம்படுத்த விட்டு போன அத்தனை திட்டங்களையும் உறுதியாக செய்வார் என்று இந்த நேரத்தில் இந்த கூட்டணியின் சார்பாக எங்களுடைய வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுக்கிறோம். அதே மாதிரி உடுமலைப்பேட்டையிலிருந்து மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலய பள்ளியில் இருக்கு, அதற்கு பல கோடி ரூபாய் அவர் கொடுத்து 5 ஏக்கரில் தன்னுடைய சொந்த நிலத்தையும் அங்கெல்லாம் ஒரு சிறந்த மனிதர். அதே மாதிரி 1700 கோடி ரூபாய் மதத்துல கோவையின் தெற்கு பகுதியில் இருந்து புதிய புறவழி சாலை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்பதை இந்த நேரத்தில் வாக்குறுதியாக நிச்சயம் நாங்கள் கொடுக்கிறோம். நிச்சயம் அதை நிறைவேற்றுவார்.